இந்தோனேஷியாவில் பயணிகள் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 28 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ராவில் நேற்றிரவு பயணிகள் பேருந்து ஒன்று சாலையோரம் இருந்த 80 மீட்டர் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேரிட்டதாகவும் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு வெஸ்ட் ஜாவா மாகாணத்தில் நடைபெற்ற இதேபோன்ற சாலை விபத்தில் 27 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.